ரொம்ப நான் முப்பத்தருக்கு எனக்கு ஆண்டவரே நாளை குறித்தீர்கள் காரணம் பாடுபடுத்தும் உங்களுடைய அற்புதத்தில் நிகழ்ச்சியுங்கள். அதற்காக நன்றி நன்றி நன்றி. இருக்க அப்பா உங்களுடைய மகிமையை காண்பேன் என்று சொன்னீர்கள். உங்களுடைய மகிமையை இந்த மகிமையை தேவாலயத்தில் என்னை முழுமையாய் உங்களுடைய மகிமையால் இறப்பினீர்களே. அதற்கு நன்றி ஆண்டவரே. அப்பாஸ்தான் இந்த சரீரத்தில் காணப்பட்ட எல்லா பலகீனங்கள் சோழ்வுகள் எல்லாவற்றையும் புது ரத்தத்தை கொண்டு புது பலனை கொண்டு புது ஆத்மாவை கொண்டு அப்பாது சபையார் எல்லோரும் சேர்ந்து எனக்காக ஜெபித்து உற்சாகமாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாமம் விளங்க பண்ண செய்த அப்பாது சபையாருக்காக நன்றியோடு நான் சோதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய கரம் எப்போதும் தொடர்ந்து சுவாமி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா என்னுடைய உடல்நல காரியத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா பொருட்படுத்த இந்த குறுகிய காலத்தில் ஆண்டவரே அப்பா இந்த 7 நாட்களுக்குள் என்னை அப்பா இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சையிலிருந்து எல்லா அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை பூரண சுகத்திரம் கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் என்னை முழுவதுமாக அப்பா இயேசுவின் ஆவி எப்படி படைக்கப்பட்டதோ அதே போல் ஆண்டவரே என்னுடைய முழு சரீரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையால் படைக்கிறேன். ஆண்டவரே எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அப்பா நன்றி 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 எப்படி என்னை 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பணிபுரியத்தை என்னை முதலாக கொண்டு வந்து சேர்த்து என்னை உங்களுடைய சபைக்குள் இணைத்துக் கொண்டிருக்கிறோ அதே போல் இப்பொழுது என்னை முழு பலத்திலும் முழு ஆத்மாவும் முழு சரீரத்திலும் இந்த மகிமையை தேவாலயத்தில் மறுபடுத்தி என்னை அவளுக்கு பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன். இந்த மகிமையின் தேவாலயம் இந்த ஒரு மகிமையின் மிகப்பெரிய கூடாரமாக ஆண்டவராக இருந்து அப்போ ஆசீர்வதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எடுத்துச்சு.
இப்போ தம்பி சொன்னால் ரெயின் எடுக்காதீங்க, ஏன்னா ஆச்சியோருக்காக கையில் ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணாங்க, அந்த காயமே சுகர் இருக்கிறதுனால ஆறலை, இவ்வளோ பெரிய காயம் எப்படி ஆறும், அதனால் டாக்டர் கிட்ட தம்பி வந்து முடியாதுங்க எனக்கு காலில் நீங்கள் கட் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னா முதல் நாள் ரொம்ப டாக்டரோட பேசினாங்க. ஆனால் அத்தனை பெரிய கிளிய செஞ்சு ரெண்டுனா இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம், கத்திர சோகம் இருப்பார், எம்எம் ஹாஸ்பிட்டல் வந்து கத்திரி பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல், அல்லேலூயா, அங்கே எல்லாரும் ஆப்ரேஷன் போகிறது முடி எல்லாருக்காகவும் அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, அல்லேலூயா, அந்த ஒவ்வொரு பேரையும் சொல்லி ஒவ்வொரு நாள் நடக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. பெரிய மிராக்கிள் என்னென்னா இந்த காலில் நரம்பெடுத்து இந்த நெஞ்சிலையும் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துருக்காங்க, எல்லாரும் காட்டிலும் தம்பிக்கு 13 சோகம் நடிச்சிருக்குன்னா அது கிறிஸ்துவ சரிகள் போல சபையில இருக்க அத்தனை பேரும் தம்பிக்கு ஒரு தாயாக ஜெபித்தவர்கள் குடித்தவர்கள் குடித்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நாங்கள் நன்றி சொல்றதை விட நன்றியா இருப்போம்னு சொல்றோம், நம்ம சபையில பேரும் தேங்க்ஸ் மட்டும் பண்றது இல்லைப்பா, அதுக்கு பிறகு கருணா நம்ம சபைக்கு குத்துக்கிறக்கா எல்லா மக்களுக்காக ஜெபிப்பா, அவங்க ஜெபம் எல்லாரையும் தாங்கும். அல்லேலூயா. நான் சொன்ன தம்பிங்க தம்பி, அதுக்கு பிறகு என்னோட அம்மா, அப்புறம் என்னுடைய சின்ன தம்பி, அப்புறம் அவனுடைய மனைவி, அதுக்கு பிறகு நிறைய பேர் எல்லாருக்கும் ஞானசாரம் கொடுத்தோம். சீக்கிரமா நம்மாவும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது, நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு 20 சுகம் கொடுத்து தெய்வம். சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு வீட்டுக்காரர் காட்டுக்காக இருப்ப தாலியிலே கையிட்டு கத்திரிக்காக கொடுத்துட்டு என் வீட்டுக்காரர் இருந்தாங்க, நான் என்னுடைய ஜீவனையும் கொடுக்குறேன்னாங்க. அவங்களும் ஒவ்வொரு நாளும் நல்ல அருமையா சகோதரி வந்து ஒரு தாயை போல அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கூட ரமா உன்னை கரோட ஆஸ்வதிப்பாங்கம்மா, நல்லா பார்த்துக்கிட்டேன், இதுக்கு பிறகு இப்போ ஒரு புதுசாக பிறந்த குழந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ கத்த எல்லா சுகத்தை கொடுப்பாரு, ரெண்டு பேரும் தாயும் தகுப்பும்னா நெய்வேலியில் ஊழியர் செய்வீங்க, அந்த ஊழியர்களை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், திருப்தியாக இருக்கு மனசு. இந்த சாட்சியின் மூலமா கர்த்தர் நாமம் உயர்வதாக தேவன் மகிமைப்படுவாராக. மூணு அர்த்தம் சொல்லுவோம், மூணு அலையா, முதல்ல பண தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிச்சோம், கர்த்தர் பணத்துக்கு சரி ₹3 லட்சம் மேல பணம் தேவைப்படுச்சு, ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு 7000 நிறைய சார்ஜ். ஆனா எந்த ஹாஸ்பிட்டல கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப நியாயமான ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு. நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கட்டுரை பிள்ளைங்க, பணமும் நல்லா இருந்துச்சு, இப்போ வரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. சுதந்திர பாட்டின் ஒருத்தங்க ஒரு சிஎஸ்ஆர் இங்கிலாந்து போயிருந்தாரு, ஆனால் ஆப்ரேஷனுக்கு அந்த அவரும் வந்தாங்க. யார் நம்ம ஃப்ரெடி, அவங்களுடைய மனைவி, அவங்க குரூப்ஸு, அவங்க எல்லாம் டாக்டர் ராஜன் தான் இருக்கிறதுலே 120 டாக்டருக்கு சீனியர் டாக்டர் நின்று போன எழுதியத்தை கையில் அந்த தட்டி போட வைப்பாங்க. அவ்வளோ சரியாச்சுருந்தோம் ரொம்ப குடிச்சு போயிட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் நடந்தப்ப ரமாவும் தம்பியும் அப்படி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வந்தாங்க. எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு எனக்கு உயிர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அங்கே ஒரு பெரிய மிஷின் வச்சிருக்கு, என் விரல் மட்டும் ஆடல ஒரு மிஷின் சேர்த்துவாங்க, அப்போ என் கால் ஆடி இருக்கு, என் அண்ணன் உயிர் இருக்குது அப்படி இருந்த ரத்த சம்பந்தமான உறவுன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருக்காரு. ஸோ அன்றைக்கு ஃபுல் லேவில் உட்காந்து அழுது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்டல்லையே அட நான் ரெண்டு பேரும் சில வயசுலேயே பிரிஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு எங்கள் வாரத்தில் ரெண்டு பேரும் அந்த தம்பியை வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சேன். அது எப்படியோ கஷ்டத்தில் நாங்கள் யோசிச்சு 270 ரூபாய் தான் சம்பளம்,
ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் சொன்னது ஒருத்தர் தக்காளி சில்லி சேர்த்து சாப்பிடுவேன். நான் தான் ரொம்ப பசி அலையும் பசி இருந்தாங்க வழக்கம் பசி ரொட்டி எப்படி போச்சு நான் அப்படி தம்பி தான் தக்காளி சில்லி வச்சு கொடுத்து இந்த இடத்துல ரூபாய் சாப்பிடுங்கள நானும் தம்பியும் நடந்தே போவோம் பஸ்ஸில் போய் கஷ்டப்படுவோம். நான் தான் சர்ச்சு முதல்ல போனேன். இவனுங்க சர்ச்சுக்கெல்லாம் போகாத நாங்கள் எல்லோரும் வாங்கிடுவாங்க உனக்கு ஏன் அப்படி எப்படி பயங்கர எதுவும் தெரிஞ்சோம். நல்ல கைகள் கிடைக்கிறது.